திடீர் பல்டி அடித்த ஆளுநர், அமைச்சர் செந்தில் பாலாஜி நீக்கம் நிறுத்தி வைப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்குவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று அறிவித்திருந்தார். அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற காவலில் வைத்து அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் அவர் மீது பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடித்தால் வழக்குகளின் விசாரணை மற்றும் அரசு இயந்திரம் சரிவர நடைபெறாது. செந்தில் பாலாஜி அமைச்சர் என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடும். இதன் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறிவித்தார். இதற்கு அரசியல் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் பதவியை நீக்கி ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை நள்ளிரவு அவரே வாபஸ் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் பதவி நீக்கத்துக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து செந்தில் பாலாஜி நீக்கம் குறித்து மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளதாகவும் அவரது பதவி நீக்கம் வாபஸ் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.